அச்சி பத்திரிகை .com நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். மத கஜராஜா, யானைகளின் தலைவன் அப்படின்ட்டு இதற்கு பொருள். விஷால் சார், இப்ப போட்டாக பார்த்தா அந்த யானைகளுக்கு தலைவன் அப்படிங்கிறது பொருத்துமா? ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லா நடித்திருந்தார். இயக்குனர் சுந்தர் சி, இவருடைய உள்ளத்தை அள்ளித்த படம் வெளிவந்தப்ப நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பத்திரிகையில் 4 முறை பார்த்தேன். ரொம்ப, அதாவது பயங்கரமான காமெடி பாங்களே, அந்த மாதிரி ஒரு படம். அந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கார்த்திக் சார் கவுண்டமணி காம்பினேஷன் வந்து ரொம்ப இன்று வரை மறக்க முடியாத, எல்லார் மனதிலும் தமிழ் ரசிகர்கள் மனதிலெல்லாம் பயந்திருக்கக்கூடிய ஒரு காமெடி காம்பினேஷன். இப்ப பாத்தீங்கன்னா தீயா வேலை பார்க்கணும் குமார் படம் பார்த்தேன் கும்பகோணத்துல. அப்போ சுந்தர் சாருக்கு சுந்தர் சிக்கு போன் பண்ணி சொன்னேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த வரிசையில் மதகஜராஜா வந்து மிக மிக பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான படம். இந்த படத்துக்கு வந்து விஜயாண்டி சார் மியூசிக் பண்ணிருக்கிறாரு. மொத்தம் 5 பாடல்கள் கவிஞர் பா விஜய் நானும் எழுதியிருக்கிறோம். நான் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் பொதுவா நாட்டுப்புற பாடல்களுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னெல்லாம் எல்லா படத்திலயும் ஒரு நாட்டுப்புற பாட்டு, குத்துப்பாட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபோக் சாங் இருக்கும். இந்த படத்துல அதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. மிகவும் ரசித்து விரும்பி அந்த பாடல் சூழ்நிலையை சொல்லி இந்த பாடலை வைத்தார் சுந்தர் சி அவர்கள். சிக்கு புக்கு சிக்கு ரயிலு வண்டி, சின்ன சேலம் போற வண்டி, அதுல ஏறி போகலாமா சேலம், நான் அடிக்கட்டுமா தஞ்சாவூர் மேலம்னு குழந்தைகளுக்கு எல்லாம் பிடித்த மாதிரி வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு அந்த பாடலை பண்ணிருக்கிறோம். பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு பாடல் வந்து பொள்ளாச்சியில இந்த சிக்கு புக்கு சிக்கு ரயில் ஒட்டி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ விஜயாண்ணி சார் நானும் போனோம். சுந்தர் சி சார் வந்து ரொம்ப பிஸியா இருந்தாரு. இப்போ கேரவன்ல ஒரு பாட்டு கம்போசிங் பண்ணி ஒரு 1.5 மணி நேரத்துல ஒரு பாட்டு பண்ணினோம். அது வந்து நல்ல மெலடி பாடல். சந்தோஷ் பாடியிருக்காரு, சற்று முன்வரை எண்ணில் இருந்தேன், உன்னை கண்டதும் எப்படி தொலைந்தேன். இந்த 2 வரி மட்டும் நான் சொன்னேன், உடனே கம்போசிங் பண்ணி அந்த பாடல் ரொம்ப சிறப்பான பாடலாக, இன்றைய கல்லூரி மாணவர்களுடைய கால டியூனாக அமையக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தும்பைக்கு தும்பன் ஒரு பாட்டு, தமிழ்நாட்டே கலக்கும். விஷால் சார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, பாத்தீங்க ரொம்ப அருமையான பாடல். இந்த படத்தில் 5 பாடல்களுமே வந்து 5 விரல்கள் போல படத்திற்கு தேவையான பாடல்களாக அமைந்திருக்கின்றன. சுந்தர் சார் வந்து என்னன்னா காமெடி, அவர் பேசும்போதே பூ மாதிரி பேசுவார், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுவார். ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். உள்ளத்தை அளித்த படம் பார்க்கும்போது ஒரு படத்தில் எழுத வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு நிறைவேற பல வருடங்கள் ஆகியிருக்கு. இதை வந்து நான் என்னுடைய வெற்றியாக கருதுகிறேன். இந்த படம் வந்து என்னன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஹிட் படமா இருக்கும்னு நம்புறேன். விஷால் வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு இந்த படம். இந்த படம் பாடல்கள் படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இயக்குனர் மனோபாலா அவர்கள் பேசுவார். நன்றி, வணக்கம்.